ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரோ அப் கிராஸ்ப. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரசு வேலை தகவல் என்னென்னா, கொச்சினில் உள்ள ஷிப்யார்டில் வந்து வேலைக்காக ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொச்சினில் உள்ள ஷிப்யார்டில் வந்து வேலைக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க. 10th பாஸ்லேருந்து ஐடிஐ வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுவும் கேட்டிருக்காங்களா, ஏஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொச்சின் ஷிப்யார்டில் வந்து ரிக்குவயர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 577 வேகன்சி. ஜாப் லொகேஷன் வந்து உங்களுக்கு கொச்சியில் தான் வந்து ஜாப் லொகேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது ஒரு மத்திய அரசு வேலை தான், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், கொச்சியில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ்லேருந்து ஐடிஐ வித் ட்ரேட் சர்டிஃபிகேட். ஒரு ஒரு ட்ரேடு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு ஒரு ட்ரேட் இருக்குது. அது வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், எல்லா ட்ரேடு பற்றியும் பார்க்கலாம். அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் வந்து தெளிவாக கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் நான், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 30 வயசு வரை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் நான் கிரீமி லேயர் இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 30 வயசு வர 30 வயசுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்ல இருந்தாலும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. பிடபிள்யூடிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 30 வயசு அப்புறம் வரைக்கும் இருக்குது. 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயசு 50 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 10 அக்டோபர் 2020க்குள்ளே வந்து உங்களுக்கு இன்பில்ட், அதாவது அப்போக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கணும் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து. அவங்களுக்கு பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக மட்டும்தான் இது வந்து அவைலபிளில் இருக்குது. 55 இயர்ஸ் வரைக்கும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன், அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் அசிஸ்டன்ட், அவுட்புட் அசிஸ்டன்ட்க்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுப்பாங்க. கான்ட்ராக்ட் பேஸ்னோடனே நீங்கள் வந்து பயந்துடாதீங்க, கான்ட்ராக்ட் பேஸ்னால் அப்படி கிடையாது. வேலைக்கு வந்து ஃபஸ்ட் உங்களை எடுப்பாங்க, உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பாங்க. இந்த இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் போது தான் நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம விட்டுறாங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக விட்டுறாங்க. இந்த ஜாப்க்கு என்ன அப்ளை பண்ண, இந்த வேலைக்கு என்ன அப்ளை பண்ண, கிடைக்குமா கிடைக்காது என்ன தெரியாதுன்னு அப்படி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணோம், 3 இயர்ஸில் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேலைக்கு அப்ளை பண்ணாலும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இங்கேயே உங்களை வந்து கான்டாக்ட் அதிகமாக அதிகமாக உங்களை வந்து ஆட் பண்ணிட்டே போவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட் கூட ஆயிடலாம் இந்த வேலைக்கு அப்புறம், இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் கான்ட்ராக்டில் வந்து 3 வருஷம் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்டில் வந்து ரெக்குயர்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெம்பரரியாக தான் வச்சுருப்பாங்க. இப்போது அது நான் இப்போ சொன்ன மாதிரி தான் டெம்பரரியாக வச்சுருப்பாங்க, பர்மனெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து இந்த நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணுற லிங்க். எதுவும் டவுட் இருந்துச்சு, எதுவும் கொரி இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுறதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில் வேணா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அவங்களோட வெப்சைட் கரியரோட அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்குது, இதில் நீங்கள் மெயில் பண்ணி எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த தகவல் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு. பட் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, இன்னும் 9 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் வந்து இதோ வந்து கொடுத்துருக்கு, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட ஒரு 12 பேஜஸ் இருக்கும், அதை வந்து தெளிவாக ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிற மட்டும் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம், இல்லை வீடியோ கொஞ்சம் லாங் ஆயிரும். 12 பேஜஸ் ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஷீட் மெட்டல் ஒர்க்கர், வெல்டர், ஃபிட்டர், மெக்கானிக், டீசல், இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும், என்னென்ன சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதனால் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டிப்ளமோ படித்தவங்களுக்கு, ஐடிஐ படித்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அவங்க எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் நீங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்ற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாளப்பினா எதுவும் தகவல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்ககிட்டே அதே மாதிரி வந்து சேரும், கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஃபிட் அசிஸ்டன்ட் அண்ட் கான்ட்ராக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு, மெக்கானிக் டீசல், மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து இந்த வேகன்சிலாம் இருக்குது B3ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், பைப் பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், கார், கிரேன் ஆப்ரேட்டர், எலக்ட்ரானிக் மெக்கானிக் இப்படிங்கிற நிறையா போஸ்ட்டுக்காக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 557 வேகன்சி வந்து அதிக வேகன்சி தான், இதுவும் நிறையா வேகன்சி கீழே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு சேலரி வந்து 23,000 வந்து வரைக்கும் உங்களுக்கு 24,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பர் மந்த்துக்கு, ஃபஸ்ட் இயர்லேயே அவ்வளோ கொடுக்குறாங்க. போக போக சம்பளமும் ஏற்றிடுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக. 3 வருஷங்கிறது ரொம்ப அதிக டைம் தான் உங்களுக்கு வந்து, அதுக்குள்ளே நீங்கள் பர்மனெண்ட் ஆனதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த லிங்க், இந்த பேஜ் நீங்கள் முழுக்க வந்துடும், இந்த பேஜ் கீழே வந்து இந்த லிங்க் இருக்கும்,
கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிளிக் ஹியர்னு இந்த லிங்க்கில் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு ஒரு அடுத்த ஒரு அஃபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்துடும். இதை பற்றி இன்னும் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எப்படி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, உங்கள் நேமு ஆதார் படி மெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸ் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் அந்த அப்ளிகேஷன், அவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து எல்லா தெளிவாக ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த அரசு வேலை தகவலில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் ஓகே, குட் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.